அமல் தினேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்லதை நடக்கும், நல்லதை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறது வைகாசி மாத ராசி பலன்களை தான் பார்க்க இருக்கின்றோம். 15/5/2023 இருந்து பார்க்கலாம். வைகாசி 1 பிறக்க இருக்கின்றது. வைகாசி மாதம் என்பது ரிஷப ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதமாக இருக்கின்றது. ஆயுள், செல்வம், திருமணம், புத்திரப்பேறு அனைத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் அமைகின்றது. சூரியனின் சொந்த வீடு சிம்ம ராசி. 10 வீடு என்பது தொழிலை குறிக்கின்றது. சூரியன் தனது சொந்த ராசிக்கு 10 வீடாகிய ரிஷபத்தில் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலமாக வைகாசி அமைகின்றது. இம்மாதத்தில் திருமணங்களும் நல்ல காரியங்களும் நிறைவாகவும் நடைபெறும். இந்த மாதத்தில் வைகாசி விசாகம் சிறப்பாகவும் கொண்டாடப்படுகின்றது. வைகாசி மாதத்தினை மாதவம் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். வடமொழி நூல்களில் இவ்வாறு குறிக்கப்படுகின்றது. சித்திரை மற்றும் கத்திரி வெயிலுக்காக தள்ளி போடப்பட்ட நல்ல நிகழ்ச்சிகளை வைகாசி மாதத்தில் செய்பவர்களும் இருக்கின்றார்கள். திருமணங்கள் நடைபெறும். சுகபோகத்தை தரும் சுக்கிரனின் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலமாகவும் அமைகின்றது. இந்த மாதத்தில் தங்களுடைய வீட்டு விசேஷங்களை நடத்துவதில் ஆர்வமும் காட்டுவார்கள். வசந்தத்தை அள்ளித்தரக்கூடிய வைகாசி மாதமாகவும் அமையும். கோயில்களில் உற்சவங்களும் நடைபெறும். முருகனின் அவதார தினமாகிய வைகாசி விசாகமும் நடைபெறும். அறுபடை வீடுகளிலும் அத்தனை வீடுகளுமே வைகாசி விசாக திருவிழா சிறப்பாகவும் கொண்டாடப்படும். திருவிழாக்களும் நடைபெறும். வைகாசி மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாம். மேஷத்தில் ராகு, ரிஷப ராசியில் சூரியன் புதன், துலாம் ராசியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் சனி, மீன ராசியில் குரு பகவான், சுக்கிரன் என சஞ்சாரம் செய்கின்றார்கள். வைகாசி 3 செவ்வாய் மீனத்திற்கு இடம் பெயர்கின்றார். 9 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு இடம் மாறுகின்றார். 20 புதன் வக்கிர நிவர்த்தி அடைகின்றார். 21 சனி பகவான் வக்கிரகதியிலும் இருக்கின்றார். துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். சுக்கிரனை அதிபதியாக கொண்டுள்ள துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் துடிப்பான பலன்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். அஷ்டம ஸ்தானத்தில் சூரியன் இருக்கின்றார். எதிலும் நிதானமாக இருப்பதும் நல்லது. அரசாங்க வேலைகள் தடைபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாக்கு தவறும் பொழுது நீங்கள் தலைக்குனிவை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால் யாருக்கும் எந்த சூழ்நிலைகளிலும் வாக்குறுதிகளை கொடுக்கவும் வேண்டாம். மனைவியின் மனதை காயப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. 5 இடத்தில் இருக்கும் செவ்வாய் 6 வீட்டிற்கு மாறவும் செய்கின்றார். எதிர்ப்புகளை முறியடித்து ஏற்றத்தையும் காண்பீர்கள். சிறு குறு தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தையும் பெறுவார்கள். நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழில் அமோகமாகவும் நடைபெறும். 6 இடத்தில் இருக்கும் குரு தொழில் ஸ்தானத்தையும் விரய ஸ்தானத்தையும் வாக்கு ஸ்தானத்தையும் பார்க்கின்றார். தொழிலில் இருந்து வந்த மந்த நிலையும் நீங்கும். நீண்ட காலம் விலை போகாமல் இருந்த நிலம் விற்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல நண்பர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கவும் செய்யும். 6 இடத்திற்கு செல்லும் செவ்வாயும் அனுகூலமான பலன்களையும் தருவார். புதன் 8 இடத்திலும் இருக்கின்றார். மாணவர்கள் படிப்பில் அக்கறையாகவும் இருப்பார்கள். ஞாபக மறதியினால் சில வேலைகள் தடைபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சனி பகவானினால் சாதகமற்ற சூழ்நிலைகளும் ஏற்படலாம். 1 இடத்தில் கேதுவும் 7 இடத்தில் ராகுவும் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தர்மம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்தையும் செலுத்துவீர்கள். ஆரோக்கிய குறைபாடுகளை இந்த மாதம் நீங்கள் கவனமாக கையாள்வதும் நல்லதுதான். குழந்தைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் சில தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறையுடனும் இருங்கள். அவர்களை பற்றிய கவலைகளும் ஏற்படலாம். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் தானாகவே விலகி சென்றும் விடுவார்கள். உடலில் தோற்றப்பொழிவில் சில மாற்றங்களையும் செய்வீர்கள். தவறிப்போன பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். பணிகளில் கூட்டாளிகளிடம் நிதானத்துடன் பேசுவதும் நல்லதுதான். இறை வழிபாடு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். வணிகம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது மனதில் இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களின் வழியில் விவாதங்களும் தோன்றி மறையும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள்.
விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஆர்வத்தையும் காட்டுவீர்கள். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கை துணையுடன் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து வெற்றியும் கொள்வீர்கள். மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படும். கடினமான வேலைகளையும் எளிதாக செய்து முடித்தும் விடுவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்களின் வழியில் சாதகமான சூழ்நிலைகள் தான் இருக்கின்றது. மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் நிதானத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதான். உங்களுக்கான வழிபாடு முறைகளை பார்க்கலாம். இந்த மாதம் நீங்கள் அருகில் உள்ள பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வருவதும் நல்லது. உங்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்களை குறைப்பதாகவும் அமையும். இந்த மாதத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மாதமாகவும் மன நிறைவுடன் கூடிய மாதமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.